ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு நியூ கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஆப்டிடியூடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். ஓகே, தென் வாட் இஸ் ரேஷியோ? ரேஷியோனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இட் இஸ் நத்திங் பட் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ். ரெண்டு வேரியபிள்ஸ்குள்ள ரிலேஷன்ஷிப் தான் வந்து ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து டைரெக்டாக வந்து சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்ஸ் பார்த்துடலாம். எப்படி ரேஷியோ சம்லாம் கேட்பாங்க, எப்படி அதை சால்வ் பண்ணலாம், க்வெஸ்சன் கொடுத்துட்டாங்கன்னா அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நோட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைம் ரேஷியோ ஆல்வேஸ் சேம். இந்த மீனிங் வந்து டெஃபினேஷன் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுறேன், அப்போ ஈஸியாக புரியும். ஓகே, ரேஷியோவில் நார்மலாக எப்படி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ஏ இஸ் டு பி ஆர் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் எக்ஸ் இஸ் டு ஒய். ஓகே, இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஏ வந்து 14 கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் பி ஈக்குவல் டு 20. தென் ஃபைண்ட் ரேஷியோ ஆஃப் ஏ இஸ் டு பி. ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோவை இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, ஏஇஸ் டு பியை வேறு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். ஏ இஸ் டு பி, இதை வேறு எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏ பை பி. ஓகே, இப்போது ஏக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 40. அதை எடுத்து அப்ளை பண்ணிடுறேன். அண்ட் தென் பிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 20. எய்தர் ஏ இஸ் டு பின்னும் எழுதலாம், ஆர் ஏ பை பி அப்படின்னு எழுதலாம். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா we got 2 by 1 வருமா? ஓகே, இப்போ ஏ இஸ் டு பி அப்படின்னு நான் எழுதுனேன்னா 2:1 அந்த ரேஷியோ. ஓகே, இப்போ நம்ம வந்து 2:1 அப்படின்னு ஃபைன் பண்ணிட்டோம். எவ்வளோ ஏ இஸ் டு பிக்கு உள்ள ரேஷியோ எவ்வளோன்னு கேட்டால் 2:1. சப்போஸ் இந்த வந்த ரேஷியோ இப்போ நான் வந்து மல்டிப்ளையோ டிவைடோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. மல்டிப்ளை போத் ஆன் சைட்ஸ், இந்த சைடும் இந்த சைடும் ரெண்டு சைடும் வந்து சேம் நம்பரால் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளையிங் பை 2 வந்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன் ரெண்டு சைடும். 2 2s are 4 அண்ட் தென் 2 1s are 2. வி காட் 4:2. திருப்பியும் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 1s are 2, 2 2s are 4. அகெயின் வி காட் 2:1. தட் மீன்ஸ் த ப்ரைம் ரேஷியோ வில் ரிமைன்ஸ் ஆல்வேஸ் சேம். நம்ம எய்தர் இப்போ நான் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் 2, அகெயின் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் 2:1 தான் பேக் வரும். அப்போ ப்ரைம் ரேஷியோ வந்து எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து டிவைட் பண்ண போகிறேன், ஒரு ரேஷியோ எடுத்துக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஇஸ் டு பி வந்து இப்போ நான் 1:3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 1:3 இப்போ வந்து இதை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 1 டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 1:1:3:1. ஃபைனலி அகெயின் வி காட் த சேம் ப்ரைம் ரேஷியோ 1:3. என்ன நம்பர் எடுத்துக்கோ நம்மளுக்கு அதே தான் வரும். இதை ஜென்ரலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேஷியோவை சேம் நம்பரால் இப்போ நான் டிவைட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே X1 எடுத்துக்கிட்டேன், அண்ட் தென் சேம் X1 இதில் டிவைட் பண்ணுறேன். எப்பயுமே வந்து ரெண்டு சைடும் சேம் நம்பரால் டிவைடோ மல்டிப்ளையோ பண்ணால் வந்து ப்ரைம் ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகாது. அது அதோட மீனிங். இதையும் நான் எக்ஸ் டேர்மில் டினோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2:1 வந்து நான் என்ன பண்ணுறேன்னா X1 மல்டிப்ளை பண்ணுறேன், 2 இந்த சைடு. அதேமாரி இந்த சைடும் நான் X1 மல்டிப்ளை பண்ணுறேன். 1 ப்ராக்கெட் மாற்றி போட்டோம். 1 அதை காமனாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்குனா, இந்த ரேஷியோவை வந்து இந்த ரெண்டு சைடும் வந்து நான் சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே X1, இங்கேயும் X1. அதேமாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா X1 டிவைட் பண்ணியிருக்கேன், இங்கேயும் X1 டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபைனலாக இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, தேர் ஃபோர் இஃப் வி மல்டிப்ளை ஆர் டிவைட் த நம்பர்ஸ் ஆன் த போத் த சைட்ஸ், த ப்ரைம் ரேஷியோ வில் நெவர் சேஞ்ச். X2, அதேமாதிரி இங்கே X2. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் X2 டிவைட் பண்ணியிருக்கேன், X1 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், ப்ரைம் ரேஷியோ வந்து சேஞ்சே ஆகாது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து நோட் 1. அண்ட் தென் நோட் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் மீன்ஸ். இந்த டைம் மோஸ்ட்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வந்து ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆர் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் மீன்ஸ் அப்படின்னு வந்து மோஸ்ட்லி க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க. இது எப்படி நம்ம எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது எது எக்ஸ்ட்ரீம் எது மீன்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஏ பியும் சியும் வந்து மீன்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. மீன்ஸ் ஓகே, பி அண்ட் சி. அண்ட் தென் இந்த ரெண்டு கார்னர் அவுட்டரில் இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ். ஓகே, அண்ட் தென் இதை எப்படி நம்ம எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, அதர்வைஸ் இப்போ ரேஷியோவில் இருக்குன்னா ஏ பை பி அப்படின்னு எழுதலாம்.
equal to in the side on the c by d. Okay, maybe the substitute one on pathing na a into d equal to b into c. Extremes ஒரு சைடு எடுத்து எழுதிக்கிட்டேன், அதே மாதிரி மீன்ஸ் ஒரு சைடு மல்டிப்ளிகேஷன்ல போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் மீன்ஸ். கொஸ்டின்ல வந்து ஃபைண்ட் தி எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு கேட்டால் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். தட் மீன்ஸ் இங்கே வேல்யூ கொடுத்துருவாங்க, ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து மிஸ்ஸிங்காக இருக்கும், நம்ம ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அந்த மிஸ்ஸட் வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் தென் நோட் த்ரீ, காம்படண்டோ அண்ட் டிவைடண்டோ ரூல். இது ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா மாரி தான் ரூல். இஃப் ஏ பை பி ஈக்குவல் டு சி பை டி, தென் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சி ப்ளஸ் டி டிவைடட் பை சி மைனஸ் டி. இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் வந்து ரெண்டு டேர்மையும் ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஒரு வாட்டி எழுதணும், அண்ட் தென் டிவைடட் பை மைனஸ் சிம்பிள். அதேமாதிரி இந்த சைடு ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஒரு வாட்டி டிவைடட் பை மைனஸ் சிம்பிள் போட்டு எழுதணும். இது வந்து காம்பனண்டோ அண்ட் டிவைடண்டோ ரூல். இதெல்லாம் வந்து நம்ம சம் போடும் போது ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்பாக யூஸ் பண்ணுவோம், அதனால தான் ஃபர்ஸ்டே இது வந்து நோட்ஸாக ஃபஸ்ட்டு பார்த்துடுறோம். அண்ட் தென் இது வந்து சம். இந்த சம் பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்கான நம்பர்ஸை வச்சு சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பேசிக்ஸ், அது வந்து ஒரு வேர்ட் ப்ராப்ளம் மாரி இருக்கும், டேரெக்டாக அதை சால்வ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் இந்த சம்மை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போகலாம். If A is to B equal to 2 is to 3 and B is to C equal to 3 is to 4, find A is to B is to C. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 3 variables கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா A, B and C. கொடுத்துட்டு அதான் ரெண்டு ரெண்டுத்துக்குள்ளே ரேஷியோவை கொடுத்துருக்காங்க. ஏக்கும் பிக்கும் வந்து 2 is to 3 and then Bக்கும் Cக்கும் வந்து 3 is to 4. ஃபைனலாக நம்ம வந்து மூணு வேரியபிளோட ரேஷியோவை ஃபைன் பண்ணணும். இந்த கொஸ்டினை வந்து 2 டைப்ஸாக சால்வ் பண்ணலாம், எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கதை எழுதிடுங்க. ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு 2 இஸ் டு 3. ஓகே, அண்ட் தென் பி ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு 3 இஸ் டு 4. இது வந்து மெத்தட் ஒன். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்வெர்டட் என் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்வெர்டட் என், இது ஏன் சொல்கிறேன்னா இன்வெர்டட் என் என்ன வந்து நார்மலாக இப்படி போடுவோம், பட் இந்த சம்மில் வந்து இந்த ஸ்டெப்பை இப்படி யூஸ் பண்ணும். ஓகே, அதனால் இது இன்வெர்டட் என் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்க வேல்யூவை ஜஸ்ட்டு இந்த சிம்பிளை யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் போதும். இன்வெர்டட் என் சிம்பிள், இந்த சிம்பிள் அப்படியே இங்கே நான் ட்ரா பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஆரோ மார்க் போட்டுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் தென் இந்த சிம்பிள் போகிற டைரக்ஷனே ஜஸ்ட் நம்ம அந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணால் வி காட் தி ரேஷியோ ஆஃப் ஏ இஸ் டு பி இஸ் டு சி. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஏ ரேஷியோ ஃபைன் பண்ணும், அண்ட் தென் பி ரேஷியோ, அண்ட் தென் சி. ஃபர்ஸ்ட் என்னது இங்கேருந்து இங்கே போகுது, அப்போ 2-ம் 3-ம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஏவோட ரேஷியோ வந்துடும், 2 into 3. ஓகே, அண்ட் தென் பி இந்த டைரக்ஷன் பாருங்கள், இங்கேருந்து இங்கே போகுது. ஸோ இந்த வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு பியோட ரேஷியோ நம்ம ஃபைன் பண்ணிடலாம், 3 into 3. அண்ட் தென் ஃபைனலாக சி பார்த்தீங்கன்னா டைரக்ட் சிம்பிள் போட்டிருக்கேன், அப்போது 3 into 4 மல்டிப்ளை பண்ணும், 3 into 4. இதை எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா 2 into 3-னா ஜஸ்ட் ஏவும் பியும் மல்டிப்ளை ஆகுது, ஏ அண்ட் பி மல்டிப்ளை. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க 3 into 3-னா பி இன்டூ பி மல்டிப்ளை ஆகுது, பி இன்டூ பி. ஓகே, அண்ட் தென் 3 into 4-னா B into C மல்டிப்ளை ஆகுது. ஓகே, இப்போ 2 3s are 6 is 2, B பார்த்தீங்கன்னா 3 3s are 9 is 2, அண்ட் தென் ஃபைனலி C 3 4s are 12. ஓகே, வி காட் த ரேஷியோ ஆஃப் ஏபிசி. இந்த ரேஷியோவை இன்னும் ஸ்மாலஸ்ட் ரேஷியோவாக சேஞ்ச் கன்வெர்ட் பண்ண முடியும்னா நம்ம பண்ணலாம். ஜஸ்ட் வந்து இதை 3 2s are 3 3s are 3 4s are, ஃபைனலி வி காட் 2 is to 3 is to 4. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் இன்வெர்டட் என் மெத்தட். இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி ஜஸ்ட் அப்படியே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். அண்ட் தென் மெத்தட் டூ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை எழுதிடுங்க. ரேஷியோ வந்து ஏக்கு பிக்கு, அண்ட் தென் பிக்கும் சிக்கும் ஏபி அதுக்கான ரேஷியோ 2 is to 3, அண்ட் தென் பிசி அதுக்கான ரேஷியோ 3 is to 4.
first a oda ratio 2 and then b ku vandu 3 and then again and the side b ku 3 da irukku value and then c ku vandu 4 iruka okay idu eduthu ezhudidena ipo pathina a question la pathina b ratio vandu rendu thilume vandu same a irukum ingiye vandu b ku vandu 3 value irukku adhe mari ingiyum pathina b ku 3 a irukku appo ena appo vandu indha method easy a indha model la solve pannalam okay a b c b க்கு வந்து ரேஷியோ வந்து சேம்னால நான் காமனா ஒரு b மட்டும் இங்க மென்ஷன் பண்ணிறேன் and then a ஓட வேல்யூ 2 b ஓட வேல்யூ 3 இது வந்து a is to b and then ratio of b is to c யும் 3 is to 4 தான் இங்க மேலே போட்டுருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ a is to b கீழே போடணும் b is to c b க்கு நேரா அதோட வேல்யூ 3 and then c க்கு நேரா அதோட வேல்யூ 4 இங்க பாத்தீங்கனா வந்து காமனா இருக்கும் b ஓட ரேஷியோ மட்டும் सो इत सेन्टर वैल्यू वो एमें सेमा ईसिया सालव पड़े एप पाती जस्ट द रेशियो इज डायरेक्टा द रेशियो ऑफ ए इज टू बी इज टू सी ईक्वल टू टू इज टू थ्री वो सेमा और थ्री कामन पटे इज टू फोर इत रे एंड वैल्यू अब थ्री वो सेमा ना और थ्री मटा हो फर्स्ट मेथड पाती इनवर्टेड एन मेथड अब इनवर्टडा पटे जस्ट अंत वैल्यू अब मल्टिप्ले पड़े वादी वो फर्स्ट मेथड सेकंड मेथड वो जस्ट वो मेथड ये अप्ले पड़ो पाती नंबर वो कामन कामन ईसिया नम्बर अब टू इज टू थ्री इज टू फोर पटा सपोज इत बी सेन्टर नंबर वो डिफ्रंटा अंतदा अब वो जस्ट वो இந்த சென்டர் நம்பர் வந்து காமனா வர மாதிரி நம்ம ஒரு காமன் மல்டிப்ளையர் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சப்போஸ் வந்து இங்க 3 இருக்கு இங்க 5 இருக்குன்னு வெச்சுக்கோங்க நமக்கு வந்து நம்பர் டிஃபரண்டா வருது b யும் c யும் இங்க 3 இங்க 5 இருந்துச்சுனா காமன் மல்டிப்ளையர் ஒன்னு யூஸ் பண்ணனும் இப்போ நான் 5 ஆல மல்டிப்ளை பண்றேன் இங்கேயும் இங்கேயும் அப்ப மல்டிப்ளை பண்ணா 3 into 5 15 இங்க 5 இருக்கு அப்ப 5 into 3 ஆல மல்டிப்ளை பண்ணா இங்கேயும் 15 ஆ சேஞ்ச் ஆயிடும் அப்படி போட்டா ஈஸியா வந்துரும் ओके मेथड वन मेथड टू रेंडुत्तुल वंदु एदु ईसिया इरुक्को अदैये नींगा प्रैक्टिस पण्णिक्कोंगा ओके अंड देन नेक्स्ट वन सेकंड सम इफ x इज टू y इक्वल टू 3 इज टू 4 y इज टू z इक्वल टू 8 इज टू 9 फाइंड x इज टू z सेकंड समலயே பாத்தீங்கன்னா 3 வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க x y அண்ட் தென் z ஃபர்ஸ்ட் ஒனுக்கு செகண்ட் ஒனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்ல வந்து இந்த सेन्टर वैल्यू वो सेमा बी इंम थ्रीन पातम इंम थ्रीन पातम बट इत सम पाती सेकंड वैल्यू वै वै पाती इंत फोर इंई वैल्यू एट सो इत मेथड वन पाती रेमे वो कामन जस्ट इनवर्टड एन अब अप्ले पड़ा एरो मार्क यूस पड़ी सिंपल क्रॉस मल्टिप्ले पड़ा सेम ஆனா இந்த செகண்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா சேமா இருந்தா ஈஸியா அப்படியே ரேஷியோ எடுத்து எழுதலாம் ஃபர்ஸ்ட் எண்டும் லாஸ்ட் எண்டும் அப்படியே எழுதிட்டு அந்த சென்டர் வேல்யூ காமனா இருக்கிறதுனால ஒரு டைம் எழுதினா போதும் பட் செகண்ட் சம் வந்து மெத்தட் 2 ல வந்து இங்க கொஞ்சம் டிஃபரண்ட் ஆகும் அதான் காமன் மல்டிப்ளை யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணனும் இந்த இதுக்கு ஓகே ஃபர்ஸ்ட் வந்து மெத்தட் 1 மெத்தட் 1 யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்றேன் गिवन x is to y and then y is to z ratio என்ன கொடுத்திருக்காங்க 3 is to 4 அதே மாதிரி y is to z க்கு 8 is to 9 okay இப்போ just அந்த inverted n போட்டா போதும் இங்க அப்படியே arrow மட்டும் போட்டுட்டு வந்திருங்க okay இப்போ multiply பண்ணுங்க that's all x y z first 3 into 8 multiply பண்ணனும் x find பண்ணனும் and then y க்கு 8 into 4 or 4 into 8 and then 4 into 8 and then z க்கு 4 is to 9 இந்த n க்கு மட்டும் ஈஸியா அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம் சேம் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணா x உம் z உம் ஃபைண்ட் பண்ணிடலாம் இந்த சென்டர் y டம் மட்டும் இதையும் மல்டிப்ளை பண்ணனும் सपोज நீங்க இன்வெர்டட் n ஆ எடுத்துக்கணும் सपोज இப்படி மல்டிப்ளை பண்ணீங்கனா ஆன்சர் தப்பா ஆயிடும் இந்த சைடு தான் மல்டிப்ளை பண்ணனும் ஓகே இன்வெர்டட் n सारी इत नार्मल एन इनवर्टड एन इप्ली मल्टिप्ले पड़ो सैड वैल्यू मल्टिप्ले पड़ी अब वो सेन्टर वैल्यू कंपा राइड मल्टिप्ले पड़ो ओके आर ट्वेंटी फोर फोर एट्स आर थर्टी टू फोर नईन्स आर थर्टी सिक्स अगेन वि आर सिंप्लीफ पड़े रेसियोव
4 6 are 24, 4 8s are 32, 4 9s are. We got 6 is to 8 is to 9. But they are asking only x and z ratio. This is x, y, z. So x is to z means the ratio is 6 is to 9. First, we will see method 1. Now, method 2 will solve. Method 2. Inverted z mostly eduthukala and symbol matter therinja kodu multiply panni podalam. Second method vandha namba twist adha same a irukanu paakkanum and center number illana different a irundha different a irundhuchuna ipo porra method a podnum. First enna pannanum x y z moonu value irukku x y z motta vandha 3 variables irukku x y z adha na eduthu ezhuditen. First x value ezhudren 3 and then y ku 4. Okay, question la kuduthirukadhu x is to y eludhi and then y is to z, 8 is to 9. Adha appadiye na keela potren 8 9. Previous ah pathina the center base vandu same ah irunduchu but inga vandu different ah irukku. Appa enna pannalana or common multiplier use panni inda center ah vandu multiply panna podu. Inga 4 inga 8 common multiplier inga pathina 8 ala multiply pannanum inda adha inda value means inda edukku full ah inda row full ah 8 ala multiply multiplying by 8 ala multiply panna inga 32 vandrum. Suppose idha vandu pathina 4 ala multiply pannum appo dhaan namakku again ingeyum 32 varum inge vandu multiply by 4 that means inda row va vandu 4 ala multiply pannanum mele irukra row vandu 8 ala multiply pannanum that's it appo idha 8 ala multiply panna x oda value enna namakku kadaikum x y z 3 8s are we got 24 and then y y um 8 ala da multiply pannum 4 8s are 32 and then keela irukiradhu vandu 4 ala multiply pannanum 4 8s are 32 y oda value same a vandirucha thirupi again nammalku 32 e vandru and then 4 9s are 36 z oda value ipo vandu nammalku vandu inda center a vandu same a vara vechitom so the ratio of x is to y is to z ezhudunona 24 is to common 32 and then 36 all da idhu adhe and the same value first paathe adhe da vandirukku idha cancel panna 6 is to 8 is to 9 but question la nammalku x is to z da venum so x and z we got 6 is to 9 the method 2 la same a illana vandu just or common multiplier use panni multiply pannu inge vandu same a vara vechunu edhaachum or number multiply pannu inge vandu namba 8 ala multiply panna 32 varum inge 4 ala multiply panna 32 varum appo vandu inda rendu same a number value vandrum apparama namba eduthu and end la irukkira value மல்டிப்ளை பண்ணும்போது இங்க மட்டும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது இந்த ரோல என்ன இருக்கோ அதே மல்டிப்ளை பண்ணனும் இது பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதே நம்பரால மல்டிப்ளை பண்ணனும் ஓகே அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த சமதா வந்து இங்க வேர்ட் ப்ராப்ளமா கொடுத்திருக்காங்க டைரக்டா கொடுத்தா நம்ம ஈஸியா சம் சால்வ் பண்ணிடுவோம் இங்க ஒரு வேர்ட் ப்ராப்ளமா கொடுத்திருக்காங்க தட்ஸ் இட் ஃபர்ஸ்ட் சம் சீதா அண்ட் கீதாஸ் ஏஜஸ் ஆர் இன் தி ரேஷியோ ஆஃப் 3:4 அண்ட் கீதாஸ் அண்ட் லதாஸ் ஏஜ் ஆர் இன் தி ரேஷியோ ஆஃப் 4:7 And Lata and Rama's age are in the ratio of 7:9. What is the ratio of Sita's and Ram's ages? Sita ko Ram ko ages kulla ratio evlo appdin kekkranga. First kuduthirukka ages la sort out paniyiradilla. Sita person adha na s en denote panirken. And then Geeta avanga rendu perukulla ratio vandu 3:4. Again Geeta's and Lata's. Geeta and Lata are in the ratio of 4:7. And then Lata and Ram 7:9. Okay, இது இன்வெர்ட்டட் எண்லாம் போடாம நம்ம டைரக்டாவே சால்வ் பண்ணிரலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து காமனா இருக்கு எல்லாரோட என்ன சொல்றது? சேம் நம்ம மிடில் வந்து சேமா இருக்கு. சோ அதனால செகண்ட் மெத்தட் ஈஸியா போட்டு சம சால்வ் பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் சீதா அண்ட் கீதா. அதுக்கு அப்புறம் அத ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க இங்க. அவங்களோட ரேஷியோ 3:4. And then next வேற யார் கம்பேர் பண்றாங்க? கீதா அண்ட் லதா. So, இங்க G ஆல்ரெடி இருக்கு நான் லதா மட்டும் இங்க எழுதிறேன் L ஓகே சேம் கீதாக்கு வந்து 4 லதாக்கு 7 அண்ட் தென் நெக்ஸ்ட் யாரை கம்பேர் பண்றேன்னா லதா அண்ட் ராம் சோ லதா ஆல்ரெடி இருக்கு நான் ராம் மட்டும் போட்டுக்கிறேன் ஆர் லதாவோட ஏஜ் சேமா தான் அதே தான் இருக்கு 7 அண்ட் தென் ராம் பாத்தீங்கன்னா 9
ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிற எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. இங்க எஸ் ஜி அதாவது ஃபோர் மெம்பர்ஸ் இருக்காங்க, எஸ் ஜி எல்ஆர். அந்த ஃபோர் மெம்பர்ஸையும் அப்படியே கம்பேர் பண்றாங்க. ரிப்பீட்டாக வர்றதுனால நம்ம ஒன் டைம் எழுதுனா போதும். அதனால நான் அதுக்கு கீழே கரெக்டாக வேல்யூ பாருங்கள், சீதா அண்ட் கீதா, நெக்ஸ்ட் கீதா அண்ட் லதா, அண்ட் தென் லதா அண்ட் ராம். ஸ்டெப் டவுனாக அப்படி நான் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள் எல்லாம் மிடில் சேமாக இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபோர் அண்ட் ஃபோர் இருக்குது, இங்கேயும் செவன் அண்ட் செவன் இருக்குது. ஸோ ஈஸியாக ரேஷியோவாக ஃபைன் பண்ணிடலாம். இந்த ரெண்டு கார்னரை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ரேஷியோ என்ன பார்த்தீங்கன்னா, எஸ் இஸ் டூ ஜி இஸ் டூ எல் இஸ் டூ ஆர் ஈக்குவல் டூ 3:4:7:9. பட் அங்கே வந்து 2 persons தான் சொல்லியிருக்காங்க, சீதாஸ் அண்ட் ராம்ஸ் ஏஜ். சீதா வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ராம்ஸ் வந்து லாஸ்ட். ஸோ 3:9, சீதா ஈஸ் டு ராம், வி காட் 3:9. இதை ஃபர்தராக வந்து இன்னும் ரேஷியோவை ஷார்ட் பண்ணலாம் பண்ணால் 3 1s are 3, 3 3s are, வி காட் 1:3. ஸோ சீதாஸ் அண்ட் ராம்ஸ் ஏஜ் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 1:3. இந்த சம்மில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்ளை பண்ணியும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம், அந்த இன்வெர்ட்டட் என் மெத்தட். பட் இது வந்து காமனாக இருக்கிறதுனால நம்ம இது எந்த வேல்யூமே ஃபைன் பண்ண தேவையில்ல, மல்டிப்ளை எதுவுமே பண்ண தேவையில்ல, வேல்யூ அப்படியே எடுத்து எழுதினா போதும். அதனால் வந்து செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த சம் சால்வ் பண்ணேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.